இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்னும் 3 நாட்களிலே நாம் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். கிறிஸ்மஸ் விழா வந்துவிட்டது. இந்த விழாவையொட்டி வருகின்ற இந்த வாசகங்களில் இன்று அன்பானவர்களே, அன்னை மரியாவினுடைய அந்த பரிசுத்தமான புரட்சி பாடல், என் ஆன்மா என்ற பாடல் வருகிறது. இந்த பாடலிலே இயேசு வந்து இதுவரையிலும் இறைவாக்கினர்கள் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர்கள் வழியாக இந்த உலகிலே இறை அரசிற்கான ஒரு நிலையை ஏற்படுத்த பெருமுயற்சியிலே ஈடுபட்டிருந்த இறைவாக்கினர்களும் நீதி தலைவர்களும் அரசர்களும் இவர்கள் வழியாக கடவுள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திற்கும் இப்பொழுது ஒரு முடிவு வருகிறது. எப்படி? இறை அரசை கடவுளே வந்து நிலைநாட்டுகிறார், இயேசு வரப்போகிறார். அதைத்தான் அன்னை மரியாவினுடைய பாடலிலே பார்க்கிறோம். அதிலே ஏழைகள், பசியுற்றவர்கள், அன்பானவர்களே, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள். விளிம்பு நிலையிலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பவர்கள், அடிமைகள், உயர்த்தப்படுகிறார்கள், முதலாளிகளாக மாறுகிறார்கள். செருக்குற்றவர்கள், அரியணையிலே இருப்பவர்கள் கீழே தள்ளிவிடப்படுவார்கள், சிதறடிக்கப்படுவார்கள். ஆணவத்திற்கு இடமில்லை, தாழ்ச்சிக்கு இடம். நிறைவுற்றவர்களுக்கு இடமில்லை, பசியுற்றவருக்கு அன்பும் ஆதரவும் இரக்கமும் கிடைக்கும், அவர்களுக்கு இடம். கைவிடப்பட்டவர்கள், விளிம்பு நிலையிலே இருப்பவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் இப்பொழுது மையத்திற்கு கொண்டு வரப்படுகிறார்கள். இயேசு வரப்போகிறார். அதை முன்குறித்து அன்னை மரியாவினுடைய பரிசுத்த வார்த்தைகளிலே இந்த பாடல் பிறக்கிறது. அன்பானவர்களே, கடவுள் யாருக்காக வருகிறார், எதற்காக வருகிறார், அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகின்ற அற்புதமான பாடல். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். எனக்கு என்று வாசிக்கப்படுகிற அந்த வார்த்தை கடவுளை நம்புகின்ற, எளிய நிலையில் இருக்கின்ற, தாழ்நிலையில் இருக்கின்ற, விளிம்பு நிலையில் இருக்கின்ற அனைவருக்காகவும் அன்னை மரியாவால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார், தோள் வலிமையை காட்டியுள்ளார். அதனுடைய பொருள் என்ன? அவரை நம்புகின்றவர்களுக்கு அரியணை. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளிலே, ஆசி பெற்றவர்களே வாருங்கள், உங்களுக்காக தொடக்க முதல், உலகத்தின் தொடக்க முதல் தயாரிக்கப்பட்ட அந்த விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அந்த அரியணை இயேசுவின் பெயரால் காத்திருக்கிறது என்று இயேசுவினுடைய தாய், நம்முடைய அன்னை மரியா அற்புதமான இந்த பாடலை நமக்கு உதிர்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் குறைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நிறைவுகளை கொடுக்கிறார். அன்பு நிறைந்த தகப்பனே, உயிருள்ள இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியா வழியாக எங்களுக்கெல்லாம் உம்மை நம்பியிருப்பவர்களுக்கு, தாழ்நிலையில் இருப்பவர்களுக்கு, ஒதுக்கப்பட்டு விளிம்பு நிலையிலே இருப்பவர்களுக்கு எங்களுக்கெல்லாம் என்ன இடத்தை நீர் தயார் செய்து வைத்திருக்கிறீர், என்ன செய்ய போகிறீர், என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை அன்னை மரியா வழியாக நீர் வெளிப்படுத்துவதற்காக நன்றி. எங்களுக்கு ஆறுதலை, மகிழ்ச்சியை, மன உறுதியை, உத்வேகத்தை கொடுக்கின்ற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் மீது உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.